இயற்கையை நேசிப்போம், இயற்கையாய் வாழ்வோம். நீங்க பாக்குறது மக்கள் மருத்துவம் வலையத்தில் காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ இரண்டையும் முதல் முறையா பாக்குறோம். கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்துல சப்ஸ்கிரைப் ஆகுதுங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம பாக்குற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கல்லீரல் தொடர்பானது. கல்லீரல் தொடர்பா என்ன நோய்னாலும் வச்சுங்க, என்ன நோய், ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க, பித்த அதிகமாகிடுச்சுப்பாங்க, வந்து கல்லீரல் அடப்பு இருக்கும்பாங்க, கல்லீரல் வந்து ரொம்ப ட்ரைனஸாக இருக்கும்பாங்க, நிறைய அணுக்கள் உற்பத்தி ஆகுது, என்னென்னவோ சொல்லுவாங்க கல்லீரல் தொடர்பாக, லிவர் இல்லையா. இப்போ இதுக்கு வீட்டு வைத்தியம் என்ன? இவங்க சொல்கிற லிவர் சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களுக்குமே சிறந்த மருந்து வீட்டு வைத்தியம் என்ன அப்படின்னா, கீழாநெல்லி கரிசலாங்கண்ணி ரெண்டு மூலிகை. கீழாநெல்லிங்கிறது எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும், கரிசலாங்கண்ணியும் ஓரளவுக்கு தெரியும் நிறைய பேருக்கு. இது ரெண்டையுமே சம அளவு எடுத்து அந்த உரலில் போட்டு இடிக்கணும். சின்ன உரல் வீடுகள் இருக்கு தெரியுங்களா, அதில் போட்டு இடிக்கணும். மிக்சியில் போட்டு ஓட்டலாமா சார்னா ஓட்டக்கூடாது, ஏன் ரொம்ப குறைவாக தேவைப்படுது. நீங்கள் மிக்சியில் போட்டு ஓட்டினா நிறைய போடணும், அது மாதிரி அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுலாம் சாப்பிடக்கூடாது. அப்போது அந்த கீழாங்கண்ணையும் கரிசலாங்கண்ணையும் அந்த உரலில் போட்டு நல்லா நசுக்கி சின்ன உருண்டை, சிறுநெல்லிக்காய் பார்த்துருக்குறீங்களா, சிறுநெல்லிக்காய் இருக்கும் பாருங்கள், பெருநெல்லிக்காய் வேற சிறுநெல்லிக்காய் இருக்கும், அந்த சிறுநெல்லிக்காய் அளவு அந்த தான் உருண்டையோட அளவு 48 நாள் சாப்பிடணும் வெறும் வயிற்றில். 48 நாளுங்கிறது தெரியுமா எல்லாருக்கும், சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஒரு மண்டலம் எடுத்துக்கணும், தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டே வரணும். எப்போ எடுக்கணும், காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டே வரணும். காலையில் எழுந்திரிச்சு பல்லு விளக்கிட்டு டாய்லெட் பாத்ரூம்லாம் போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு காலையில் வெறும் வயிற்றில் எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டே வரணும். இல்லை கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக இருக்கணும், இரு வேளை எடுக்கலாம், மாலை கூட எடுக்கலாம். அப்போ இந்த கீழநெல்லியும் கரிசலாங்கண்ணியும் சம்மளவு எடுத்து நல்லா நையை அப்படியே வச்சு நசுக்கி அதை ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சி பார்க்கணும். அப்படியே அந்த சிறுநெல்லிக்கு அளவு வந்தோன்னா அப்படியே போட்டு சாப்பிட்றணும். இதுக்கு இதோட இது சாப்பிட்டு தண்ணி குடிக்கலாமா பால் குடிக்கலாமா அப்படிலாம் நல்லா எச்சரிக்கை வந்து சாப்பிடணும். அப்படி ஏதாவது டிஸ்டர்பன்ஸாக இருக்க மாதிரி இருந்தால் அதை சாப்பிட்டு லைட்டாக இந்த தொண்டை குழி மட்டும் நனையிற அளவுக்கு தண்ணியை வேணால் கொடுக்கலாம். அந்த கசப்பு வேணால் போகிறதுக்காக லைட்டாக விட்டு அது கீழே போயிடக்கூடாது தண்ணி, சும்மா ஒரு ஒரு அரை மூடி தண்ணி அப்படி விட்டு டக்குன்னு அதை மட்டும் தள்ளி விட்டுருணும். அதுக்காக இந்த மூலிகை வந்து அவ்வளோ நல்லது. லிவர் சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களுக்கும், எதிர்ப்பு சக்தி இல்லாதது எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த பேக் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். இது நீங்கள் வீட்லேயே தயாரிக்கிற பேக் தான் இது. 48 நாள் சாப்பிடணும், தொடர்ச்சியாக சாப்பிடணும். ஒரு கேள்வி வரும், குழந்தைகளுக்கு கொடுக்கலாமா? கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு அந்த சிறுநெல்லிக்காயில் அரை நெல்லிக்காய் கொடுக்கணும். சிறுநெல்லிக்காயில் அரை நெல்லிக்காய் கொடுத்தா குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், தவறு கிடையாது. சரி, பெண்கள் சாப்பிடலாமா சார்? கர்ப்ப காலங்களில் சாப்பிடலாமா? மாதவிடாய் காலங்களில் சாப்பிடலாமண்ணா? சாப்பிட வேண்டாம். மாதவிடாய் காலங்களில் கண்டிப்பாக சாப்பிட வேண்டாம். கர்ப்ப காலங்களில் தேவைப்பட்டால் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் வயிற்றில் குழந்தை இருக்கிறதுனால சில பேர் ஆங்கில மருத்துவத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த நேரத்தில் இதை கொடுக்க வேண்டாம். இயற்கையான முறையில் பண்ணுறவங்க நிறைய பேர் எடுத்துக்குவாங்க. மற்றபடி ஆங்கில மருத்துவத்தில் பிரசவம் பார்க்கறதுக்கு ஆசைப்படுறவங்க அந்த மருந்து மாத்திரை ஊசி ஸ்கேனு இதில் போயிட்டுருக்கும்போது நடுவில் இது வேலை செய்யாது. இதுதான் உங்களோட தன்மை. அப்போது லிவர் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்குமே நீங்கள் இந்த குறிப்பை வீட்டு வைத்தியத்தை பயன்படுத்தினா கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஏன் சார் இவ்வளோ உறுப்பு இருக்கும்போது லிவருக்கு மட்டும் ஸ்பெஷலாக சொன்னீங்கன்னா, உடம்புல இருக்கிறதுலே ராஜ உறுப்புனா லிவர் தான். உடம்புல இருக்கிற எல்லா நச்சுகளையுமே எடுக்கிற உறுப்புனா லிவர் தான் அது. அப்போ என்ன, வீட்டில் யார் இருந்தாலும் இல்லைனாலும் வீடு சுத்தம் பண்ணுறவங்க கண்டிப்பாக இருக்கணுமா இல்லையா? சமைக்கலன்னா கூட பரவாயில்ல, கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். துணி துவைக்கல சார், லாண்ட்ரி போட்டு கூட வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு பிரச்சனையும் இல்லை வீட்டில் சில வேறங்களில். ஆனால் வீட்டில் சுத்தம் பண்ணுறவங்களான வீடு நாடி போயிருமா இல்லையா? அப்போ அந்த மாதிரி தான் லிவருங்கிறது முக்கியமான, அது சுத்தம் பண்ணுற வேலை மட்டும் இல்லை, நிறைய வேலை செய்யுது. அதில் முக்கியமான வேலை உடம்பை வந்து கிளீன் பண்ணுறது, டீடாக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க, டீடாக்ஸிகேஷன் சொல்லுவாங்க. அந்த பண்ணுற மிகப்பெரிய உறுப்பு அந்த லிவர் தான். அப்போ அந்த லிவர் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கோ உடம்பு மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும், அதற்கான தகவல் தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள்.